ஞானசாமி சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிங்களா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களா. வர சொல்லுங்க. வாங்க சார். வைத்ரி டேக் 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார், நீங்க மலை, இவர் மடுவான், நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சா, நீங்க எள்ளு, இவர் எலிபுழுக்கையா, என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா, நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்புறுகியா, வெளியில வருவல்ல, நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியகார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இப்ப என்ன திடீர்னு மேல அக்கற? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்திருச்சான், புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தா செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குளிரத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன், முடின்னு இருந்தா அதுல ஈரு பேன எல்ல பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம், சைட்ட மேட்ரு வேடா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல, நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க, ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுங்கண்ணா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம்னு. ஞானப்பழங்க. ஞானப்பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது, அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாளா உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன், எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவு செய்து நீங்க ரெண்டும் புறப்படுங்க மச்சார். மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார், எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம், மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டி வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு சுந்தரம் கூப்பிட்டீங்களா? உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்காலே. சில பேருக்கு பிடிக்காத சாந்த முடிச்சு இந்த சிக்னல் இல்லன்னா டிராபிக்கே சிக்கலாடு தெரியுமோ? பைக்கு எல்லாம் கடவுள் தந்து ஓடுறாங்க. என்ன டாக்டர் இது, எல்லா பேஷண்ட்ஸும் கிரௌடோட மிக்ஸ் ஆயிட்டாங்க, எப்படி பிடிக்கிறது? அடுத்த மாசம் என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன், வேலையும் அவ்வளவுதான், என் பொண்ணு கல்யாணமும் அவ்வளவுதான். சரி சரிப்பா, எங்காவது போய் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் டாக்டர், ஜோப்ல பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? எதுக்கு, அவங்களா ஓடி போனாங்க, நீ டாக்ஸி பிடிச்ச போயலாம் பாக்குறியா? அடுத்த மாசம் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஆமா கண்டிப்பா நடக்கணும். பின் எடுங்க, 500 ரூபாய் போதும். ஐயா, இவன் ஒருவேளை தெளிவா பேசுற பைத்தியமோ? 500 ரூபாய் பேக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டானே. ஆமா, டாக்ஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் போயிட்டு இருக்கான். 490 ரூபாய் இருக்குங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன அது, சில்லற வாங்கிட்டு போறோம், என்ன பண்ண போறானோ? சார் சார் சார், ஒரே ஒரு தடவை இதுல மேல ஏறி பாத்துக்கிறேன். எதுக்கு? இல்ல, மேல இருந்து கீழே பாக்கணும்னு ஆசையா இருக்கு. வேணா உங்களுக்கு 10-20 தரேன். பணம் எல்லாம் வேணாம் சார், இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆசையா? ஏறுங்க சார். தேங்க்யூ சார். மத்த பைத்தியங்களா ஓடி போனதுனால நமக்கு வேலைதான் போகும் நினைச்சேன். இந்த ஆளு மேலே இருந்து கீழே குவிச்சு நம்மள கம்மி நினைச்சிருவோம் போல இருக்கியா?
வந்து பைத்தியங்கள எல்லாம் வேல அள்ளி போடுங்க. கில்லடி போ என்றாலே டிரைவர் வண்டி எடுப்பா பாபா சீக்கிரம் வா. இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத். பியூட்டிஃபுல் நேம். வெரி நைஸ் நேம். வாதம் வாதம் குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்குமா. மியூசிக் பாட்டி நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா அவங்க மாமூல காப்பி அடிச்சு பாடுவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மா நல்லா பாடுவாங்கல்ல. ஓகே ஓகே குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன். கமான் அத்தி அத்தி ஏன் பாடல? உனக்கு என்னாச்சு? நான் பிடிச்சிருக்கோம் தாக்கா. ஆமா இங்க வருங்க. வாங்க மச்சான் வாங்க. நான் இப்பதான் என் பிரெஞ்சு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்காரு. இளவரசி டயானா டைவேஸ் மேட்டர் பத்தி பேடி எடுக்க போயிருக்காரு. வரமாட்டாருன்னு. ஆனா நீங்க என்னடானா திடீர்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் புடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்ன இன்ப குளத்துல முக்கிய எடுத்துட்டீங்க. மச்சான் 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 உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சு தப்புதான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிஸ். அவங்க கிட்ட நான் லோக்கல் ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர் சொல்லி என்ன அவமானப்படுத்திடாதீங்க மச்சான். இவர் தங்கச்சி உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல அதை மட்டும் சொல்லுங்க. வாங்க மச்சான் வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க உங்க ஞான பிஞ்சு சுசுரு சுசுரு டேய் டாடிடா டாடி குழந்தைய இப்பதான முத முத பாக்குறாரு. பிரசன்ஸ் சங்கிலி ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. 10 பைசா கிளி கிளி வாங்கிட்டு வந்திருப்பாரு. சார் அவங்க கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரதும் செய்யும். அல்ல இல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கேன்? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்டேன். அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீனு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ். என்ன கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ எங்க யாருங்க நீங்க? அமைச்சரோட சம்மதி தலியா? அமைச்சர் சம்மதி இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அவசியமா. அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு தலியா? நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம் கண்ணு எழுந்து பாத்ரூம் குளப்பாமா? இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். சம்பந்தி சம்பந்தியா உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்பந்தி அடங்க. ஐயோ இரியா இது என் பெட்ரூம் யா, இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எது வரனாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்பநாயகத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்லனா உட்காருங்க. சரியா என்ன எழவு நியாயமோ அத சீக்கிரம் வெச்சிட்டு அடுத்து காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரே அப்படி எல்லாம் பேச கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி. சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமாவது உங்க மண்டையில முடி முளைக்குதான் பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி. சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு. அடியா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னு தானே அவன் எங்கே காணும்?
அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான் தம்பி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான், உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா, மூஞ்சிய பாருங்க பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்பந்தி, பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்கணும் பாட்டு வந்து இல்ல, நான் சொல்றேன் இல்ல உள்ள இருக்கணும் தெரிஞ்சாதான் பரதல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். உட்காரா, அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட உள்ள என்ன இருக்கணும் பார்க்காம நான் விட மாட்டேன். கப்பா கோயில் இந்த மாதிரி கோயில்லாம் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்துல முடிச்சிருக்கவா. இங்க பாருங்க யார் வர்றதுன்னு. நேத்து மிஸ்டர் ஞானசூரியனை மீட் பண்ணேன். என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட உருக்கமா சொன்னேன். எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டாரு. ரெண்டு நாள் டைம் கொடு, யோசனை பண்றேன்னு சொன்னாரு. அனேக்மா 99% ஓகே ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ்னா கேட்க வேண்டியிருந்தது. அதான் அக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அக்காவா? ஆமா, நாளைக்கு நான் அவரை கைப்பிடிச்சேன்னா இவங்களுக்கு நான் தங்கச்சி முறை தானே. Listen, you look very decent man. Aren't you ashamed to question me like this? Why, why, why? What's wrong in my question? Listen, please don't take Tally. We'll retaliate, right? Look, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். One minute. பாட்டிமா, பாவா அக்கா, தனியா இருக்காங்க. பத்திய சாப்பாடு தாங்க மாதிரி காய்கறி வாங்காம எனக்கு தாங்க மாதிரி காய்கறி வாங்கியிருக்கீங்க. Bye. டேய், இந்த சில்பார் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணா? கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி ஏ போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாகத்துல நின்னு பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள உன்ன யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அணுக முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சான காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருப்பா. ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு, ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா. இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம். டேய், நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கு இல்ல, மூணு மாங்க எப்படிறா? நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம், என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் ஒன்று, நீங்க அஞ்சாம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் டூ, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் த்ரீ? மா, நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ், காலம் கணியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துன்னு போயேன். இத வந்துட்டே மாமி, இந்த இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. நான் இருக்கேன். ஓகே. இந்த பெரிய கூப்பிடுங்க.
வாமயிலே வா பாருங்கய்யா, என் அழகு தேவதைய பாருங்கய்யா, நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா, இந்த பொண்ணத்தாயா நானே? இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குசம போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன், நான் வெச்ச குறி தப்பிருச்சு, நான் மானுக்கு வல விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு, யானை குழி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டேன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே, நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாண்டா. எல்லாம் அந்த அருவாள இதுவேயா? அவ ஏன் முண்டாடிடா? அவ என்னமோ உன் காலில் பவ்யமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற, உனக்கு அவளுக்கு பழகிருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா? வருஷக்கணக்கா பாஸ்? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணை கெடுக்க போனீங்களே, ஒரே கல்ல மூணு மங்கன்னு சொல்லி ரெண்டை மட்டும் சொல்லிட்டு உன்னை சஸ்பென்ஸ் தான் வச்சிருந்தனே, அந்த மூணாவது மங்காய் இதுதான். மாங்காயா? ஏண்டா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியடா? சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ். அந்த ஊம பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஆறு உயிர் தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏண்டா அப்படி கட்டி பிடிச்ச? விஷயம் இருக்கு பாஸ் அண்ணா, வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜுக்காரர் வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது, அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்தன்னைக்கு அவ கத்தி இருக்கணும், கத்தவே இல்லையே. சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா பாஸ். எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு, அதனால இனிமே வாடா போட பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மச்சான் கேக்குறேன்டா, கேக்குறேன். வணக்கம். ஆசிரியர் இல்லீங்களா? வர்ற நேரம் தான், என்ன விஷயம்? இல்ல, நாங்க மயிலாப்பூர் ஏரியா ஆசிரியருடைய பொது சேவையை பாராட்டி இந்த அன்பளிப்பு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவர் அன்பளிப்பு எதுவும் வாங்க மாட்டாருங்க, எடுத்துட்டு போங்க. எங்க, நாங்க காசு பணமா கொடுக்க வந்தோம், காந்தி சின்னம் அவருக்கு பிரியமானது, அதைத்தானே கொடுக்க வந்தோம். ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறது. இன்னும் கூட இளம ஊஞ்சல் ஆடுது. யாருகிட்டயும் எந்த காரணம் கொண்டோ அன்பளிப்பே வாங்க கூடாதுன்னு 90 தடவை சொல்லியாச்சு, ஆனா அந்த பெருசுக்கு இது புரியறதே இல்ல. காந்தி சேவா சங்கம் மயிலாப்பூர், மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு அவர்கிட்டயே கொடுத்து அனுப்பணும், அப்பதான் புத்தி வரும். சாம்பு சார், சத்தமா பேசணுமோ? சாம்பு சார், யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்த்த அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். மொத மொத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு, நீ உள்ள வராத, இங்கேயே நில்லு. இந்த கட்டடத்தை பத்தி உனக்கு தெரியும், இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு தலையில விடுக்கலாம், நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி, வாங்க. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள், சந்தோஷத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. வாய கழுவுங்க, என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? டேய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொல்லுது? எருமை நிறம் கருப்பு தான் தாத்தா. இருடா சீப் பண்ண. ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா?